வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு இந்த மூணுத்துலேயும் அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்றதை வந்து நம்ம டெக்னிக்கல் வித் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் பார்த்துடலாம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், க்ரூட் ஆயிலோட மார்ஜின் வந்து கம்மி பண்ணிட்டாங்க எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து. அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு லாட்டு பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 45,000லேருந்து ஒரு 53,000 இருந்தாலே போதும், ஒரு லாட்டு பொசிஷன் எடுக்கலாம் க்ரூட் ஆயிலில். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு 13 to 15,000 இருந்தாலே ஒரு லாட் வந்து இன்ட்ராடே எடுக்கலாம். இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்டோட அப்டேட்டு. அதனால் க்ரூட் ஆயிலோட ட்ரேடிங் திரும்பவும் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, எல்லாம் ட்ரேட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கும் க்ரூட் ஆயில் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தவங்க திரும்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து க்ரூட் ஆயில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் வியூ வெப்சைட்டு. இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இப்போ வந்து 3820 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரைடேவோட ப்ரைஸ் இப்போ மண்டே வந்து எப்படி மூவ் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து சைடு வேவ்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு. ரெக்டாங்கிள் ப்ரைஸ் பார்த்தோம்னா 3767லேருந்து 3968 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 200 பாயிண்ட் வந்து இதுக்குள்ளேயே வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து எப்போ வேணால் பிரேக் ஆகலாம். இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் ஒரு ட்ரெண்டில் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கும் க்ரூட் ஆயில். ஒன்ஸு டவுன் ஆகலாம் இல்லை அப் ஆகலாம். இது டவுன் ஆக போதா அப் ஆக போதான்றத வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல் வச்சு பார்க்கும்போது இந்த லெவலை வச்சு பார்க்கும்போது இப்போ க்ரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் வந்து சப்ளை ஜோன், அதாவது ரெசிஸ்டன்ட் கூட சொல்லலாம், ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குது. இந்த லெவலில் இது வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கான். திரும்பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டச் பண்ணியிருக்கான், திரும்பி வந்து ரிவர்ஸ் க்ராஸ் ஆகாமல் ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கான். இப்போ அடுத்தது ஃபர்தராக வந்து 3759 என்ற இந்த பாட்டத்தை கிராஸ் பண்ணானா அடுத்தது ப்ரைஸ் வந்து 3400, அடுத்து ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. அதனால் க்ரூட் ஆயிலில் 50,000 ரூபா இருந்தாலே வந்து ஒரு பொசிஷன் எடுக்கலாம். இப்போ ஒரு செல் பண்ணி வச்சுக்கணுன்னா பொசிஷன் கண்டிப்பாக இது வந்து அடுத்தது மினிமம் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஆச்சு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்குதுங்க. இப்போ இன்ட்ராடே பண்ணணும்னா, இன்ட்ராடே ப்ளஸ் 2-3 நாளுக்கு இன்ட்ராடே பண்ணணும்னா என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 weeks 3 weeks அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் பொசிஷன் வந்து நம்ம லாங் டைம் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம் லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும், நான் நாய்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸஸ் அதிகமாக இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த அப் அண்ட் டவுனில் கண்டிப்பாக வந்து பேனிக் ஆகுவீங்க. நல்லா போகிற மார்க்கெட் கூட கொஞ்சம் ரிவர்ஸ் அடிக்கும்போது லாஸில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் லாங் எடுங்க. லாங்னா ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு எடுக்கும்போது ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். ஓகே, இந்த வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கரண்ட்டாக க்ரூட் ஆயில் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் கொடுத்துருக்கான், அதாவது டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன். டிசெண்டிங் சேனல் நான் அப்பில் போகுது டிசெண்டிங் சொல்கிறேன்னா சேனல் வந்து அப்பில் போகுது, ஆனால் ப்ரைஸ் வந்து டிசெண்டிங். அப்பில் போகும்போது இது கட் பண்ணி வந்தானா இது டிசெண்டிங் சேனல். இந்த சேனல் வந்து இங்கே கட் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 29th ஜன் 9 மணிக்கு காலையில் கட் பண்ணியிருக்கேன், திரும்பி வந்து அப் ஆகிட்டு
திரும்பி வந்து ஈவினிங் வந்து கட் பண்ணிட்டான். அந்த ஒரே நாளில் பாருங்க ஒரு சின்ன ஒரு அப்பு டவுன் நடந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது லாங்காக நம்ம லாங் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் பேனிக் ஆகிடும். அதனால் ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துன்னு இந்த நாய்ஸஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ ஃப்ரைடே ப்ரைஸ் முடியும் போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு, டவுனில் முடிஞ்சிருக்கு. இப்போ மண்டே ப்ரைஸ் வந்து இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை கீழே இருந்ததுன்னா தைரியமாக வந்து இது பை பண்ணலாம். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு ஒரு 1 வீக்குக்கு இல்லை 2-3 டேஸுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னா இதில் வந்து கண்டிப்பாக செல், சாரி பை இல்லை செல் பண்ணலாம். ஆனால் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இப்போ இதையும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்ல பாருங்க இந்த ரிஜெக்ஷன், ஆல்மோஸ்ட் டாப் லெவலில் வந்து 3 ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, பாட்டம் லெவலில் வந்து 2 ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் பார்த்தோன்னா 3820 இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து 3900 ஒரு டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் நடந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தோட ப்ரைஸோட டெஸ்டினேஷன் என்ன பார்த்தோன்னா டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் போது கண்டிப்பாக இதோட லோ இருக்குல்ல, இந்த லோ வேல்யூ த்ரீ 770 இந்த ரேஞ்ச். இப்போ ப்ரைஸ் வந்து 3820 3770 கிட்டத்தட்ட 30-50 பாயிண்ட் இருக்கு. 50 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இந்த 50 பாயிண்ட்டை டச் பண்ணுவோம் டவுன். இந்த 50 பாயிண்ட் வந்து இது வந்து டார்கெட் ஒன்னாக வச்சுக்கிட்டு நீங்கள் செல் பண்ணலாம். க்ரூட் ஆயில இன்ட்ராடேல வந்து ஹை கிடைக்கும்போது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுங்க. இல்லை பொசிஷன் எடுக்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் 50 பாயிண்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்ட்ராடேல வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கணும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதேமாதிரி 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் செட் பண்ணுவோம். செட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்ட்ராடேல இருக்கணும், இல்லை எனக்கு ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க பொசிஷன் எடுங்க. பொசிஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது பொசிஷன் வந்து ப்ராஃபிட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக வர மாதிரி தெரியும். ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், எவ்ரி மந்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்கலாம். இன்ட்ராடேல அப்படி இல்லை, ஒரு ஒரு வாட்டி நல்லா கொடுக்கும், ஒரு ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக இருக்கிற கேபிட்டல்லாம் போயிட்டு திரும்பி நம்ம கேபிட்டல் ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரில எல்லாமே இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பொசிஷன் ட்ரை பண்ணிங்க. கேபிட்டல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. இன்ட்ராடே வந்து அப்பப்போ டெய்லி ஒரு 1 ஆர் 2 ட்ரேடு அதுக்குன்னு ஒரு மினிமம் கேபிட்டல் வந்து வச்சுக்கிட்டு இந்த அமௌண்ட்டில் தான் இன்ட்ராடே பண்ணணும் அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ட்ரேடிங் வந்து நல்ல அருமையாக பண்ணலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து டவுன் ட்ரெண்டு தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் ஃபர்ஸ்ட் 1 டே டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி 2 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போடும்போது மார்க் பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் லைன்ஸ் தான் இது. அந்த டைமில் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் பாருங்கள் அப்பில் போயிருக்கான், திரும்பி டவுன் வந்திருக்கான். இந்த டவுனில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு கால் கொடுத்துருந்தேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ப்ராஃபிட் நான் கரெக்டாக இந்த மந்த் எக்ஸ்பைரி ஆகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். திரும்பி அதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் போட்டுருக்கல அப்போ ஆகணும், இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அப்போ இருக்குது. அப்பாயிட்டு திரும்பி வந்து ப்ரைஸ் டவுன் ஆகிட்டுருக்கான். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து சம்மரில் ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டவுன் ஆகிட்டுருக்கும். நடுவில் நடுவில் சின்ன சின்ன டிமாண்டு, கொஞ்சம் சின்ன சின்ன டிமாண்ட்ஸ் வரும். அதே மாதிரி இன்வென்ட்ரியில் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரைஸஸ் வந்து அப்பாகும். அந்த மாதிரிலாம் சான்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் ஹையாகும். அந்த டைமில் நம்ம செல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அடுத்தது 165 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் நேச்சுரல் கேஸ்லையும் பொசிஷன் எடுத்துங்க. இதையும் பொசிஷன் எடுக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 50,000-55,000 இருந்தாலே போதும், நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு 12,000-15,000 இருந்தால் போதும், இன்ட்ராடே பண்ணலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து பொசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டில் இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது, இப்போ ஃபெப் மந்த் கான்ட்ராக்ட் வந்துருச்சு, முடியும் போது மினிமம் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆச்சு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது.
இப்போ க்ரூட் ஆயிலும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், நேச்சுரல் கேஸும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அடிக்கடி நேச்சுரல் கேஸ் இல்லை நிஃப்டி ஸ்டாக்ஸு, இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம க்ரூட் ஆயில் இதிலேயே கொடுக்க போகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, பை பண்ணலாமா செல் பண்ணுறாங்க, நம்ம இதில் கால்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னோடய சேனல் நேம் வி ட்ரேடர் சைஃபன் வெங்கடேசன், ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து கோல்டு பார்க்கலாம். கோல்டு மினி, கோல்டு மினியில் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கோல்டு மினிக்கு வந்து இதுவும் சேம் ஒரு லாட் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு 50,000 இருந்தாலே போதும். நம்ம மெகா எடுக்கணும்னா தான் வந்து இன்டூ 10 5 லேக்ஸ் தேவைப்படுது. மினிக்கு வந்து 50,000 இருந்தாலே போதும். ஓகே, கோல்டு இது வந்து லாஸ்ட் வீடியோவில் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கு, லாஸ்ட் வீடியோவில் ட்ராப் பண்ணால் தான் இது. இப்போ சப்ளை ஜோனில் தான் இருக்குது. இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து ப்ரைஸ் வந்து அப்பில் போகும், இல்லைனா டவுனில் தான் போகும். ப்ளஸ் வந்து இந்த ஜோனை வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி ப்ரைஸ் இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரைஸ் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கான். அப் ட்ரெண்டுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டுருக்கான். இங்கே பார்த்தோம்னா டவுன் பாருங்கள், டவுன் வந்து 48,550 இந்த ரேஞ்சிலே தான் வந்து ப்ரைஸ் இருக்கான். இதை விட்டு இன்னும் டவுன் ஆகலை. ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்து இந்த டவுனை வந்து டச் பண்ணிட்டு தான் மேலே வந்து ப்ரைஸ் வந்து புல் பண்ணிகிட்ருக்கான். இந்த டவுன் டச் பண்ணுற இதுக்கு என்ன ரிவ்யூஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தோன்னா, சேம் இந்த இடத்துல அதே மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ஐயை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்பில் போயிருக்கான் ப்ரைஸ். அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்க போகுது கோல்டை பொறுத்த வரைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கடைசியாக ஃப்ரைடே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கான், அப் டைரெக்ஷனில் க்ளோஸ் ஆகிருக்கான். இது இன்னும் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 49,100லேருந்து 49,700, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் கிட்டே இருக்குது. இந்த 600 பாயிண்ட் வந்து அப் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணானா, இந்த ரெக்டாங்கிள் லைனை பிரேக் பண்ணானா, அடுத்த டார்கெட் வந்து 51,800, அதாவது 51,500லேருந்து 51,800 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஒன்லி இந்த க்ரூடாயில் வந்து இப்போ க்ரூடாயில்ன்ற பாருங்கள், கோல்டை பொறுத்த வரைக்கும் 58,560 இந்த ரேஞ்ச் இருக்குன்னா, இந்த பாட்டம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸ் இதுக்கு மேலே டவுன் ஆகுறதுன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இது அப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஒன்லி கோல்டில் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரைஸு பிரேக் ஆனால் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செல் பண்ணுங்கள். அது வரைக்கும் செல்ஸ் எடுக்காதீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க சான்சஸ் பொறுத்து செல்லோ பையோ பண்ணிக்கோங்க. ஆனால் பொசிஷன் இருக்கிறவங்க இப்போதைக்கு வந்து கோல்டில் வந்து செல்லு பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து அப்பில் தான் போயிட்டுருக்கு. இது அப்பில் போனால் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்கு 50,800 40,700 பிரேக் பண்ணால் கூட அது 50,800 கிட்டத்தட்ட வந்து 1,000 பாயிண்ட்லேருந்து 1,000-2,000 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இதில் வந்து நிறையாவே இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு. இப்போ நம்ம மூணு பார்த்துட்டோம், க்ரூடாயில் வந்து டவுன் ட்ரெண்டு, க்ரூடாயில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து டவுன் ட்ரெண்டு, நேச்சுரல் கேஸும் வந்து டவுனு, கோல்டு மினி வந்து அப்பு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் இது வந்து பேசுகிறான எல்லாமே வந்து பொசிஷன் தான். இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ட்ராடே 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணி போகிறாங்க, இல்லை இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி கால்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம். கால்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நவம்பர் மந்த்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். எம்சிஎக்ஸ் அண்டு என்எஸ்சி இது வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 62 கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 62 கால்ஸில் வந்து எல்லாமே வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரெட்டில் இருக்குது. இன்னும் வந்து இது புக் பண்ணல, நம்ம வந்து பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணி
புக் பண்ணுற எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பட்ஜெட் வருது என்ற பேனிக்கில் வந்து நிறைய வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் செல் ஆஃப் நடக்கிறதுனால ப்ரைஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அப் ஆகும். இது வந்து என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்ல ட்ரேட் பண்ணுறவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரைஸ்லாம் நல்லா டவுன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து நல்லா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் போக போகுது, பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நல்ல ஸ்டாக்ஸ்லாம் டவுன் கிடைக்கும் போது பை பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்கு. நம்ம இந்த கால்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் கொடுத்துட்டு இருக்கேன், எம்சிஎக்ஸு அண்டு என்எஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்தோம்னா க்ளோஸ்டு பொசிஷன் வந்து எம்சிஎக்ஸில் வந்து நவம்பர் வந்து 37% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், டிசம்பரில் வந்து எம்சிஎக்ஸ் மட்டும் 47%, என்எஸ்சி வந்து 5%, ஜான் இந்த மந்த் வந்து எம்சிஎக்ஸில் 41% புக் பண்ணியிருக்கோம், என்எஸ்சியில் வந்து 4% தான். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 வீக்ஸ் வந்து டவுன் ஆனதுனால நம்மளால் அந்தளவுக்கு எதுவும் பொசிஷன் க்ளோஸ் பண்ண முடியல, எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பொசிஷன் பார்க்கும்போது நவம்பர் டிசம்பர் எதுவும் ஓப்பன் பொசிஷனில் ஜான் மந்த் எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா ஓப்பன் பொசிஷன் வந்து -4% இருக்குது. இது வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது -4.88% வந்து ஓப்பன் பொசிஷன், அதாவது லாஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து அப் ஆகுன்ற நம்புகிறேன். அது வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்லேயும் கொஞ்சம் பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். அதனால் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பார்த்தோன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்குக்கு வந்து அவ்வளோவா கால்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து இந்த பேனிக் மோடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம பை பண்ணாலும் ஒரு கட்டத்தில் டவுன் ஆகிறது ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம நிஃப்டி செக்மெண்ட்டில் எதுவும் கால்ஸ் கொடுக்க கால்ஸ் லாஸ்ட் வீக் எதுவும் கொடுக்கல. நம்ம நெக்ஸ்ட் வீக் பட்ஜெட்டை பார்த்துட்டு நம்ம நல்ல ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை நம்ம சீக்கிரமாக கொடுக்குறேன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 லேக்ஸு, என்எஸ்சி செக்மெண்ட்டுக்கு வந்து 2 லேக்ஸு, எம்சிஎக்ஸ் வந்து 2 லேக்ஸ் ஒதுக்கிட்டு அதில் வந்து 1.5 லேக்ஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் தான் இது. டோட்டலாக நவம்பர் மந்த் ஒரு 56,000, இது ஒரு டிசம்பர் மந்த். ஏன்னா இங்கே வந்து இருக்க பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா மார்ஜின், இது எல்லாமே வந்து எம்சிஎக்ஸ் எல்லாமே வந்து மார்ஜின் ப்ராடக்ட் தான். நம்மளுக்கு மினிமம் 5 to 7 times வந்து மார்ஜின் கிடைக்கும், அதனால் வந்து ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாக கிடைக்கும் எம்சிஎக்ஸில். என்எஸ்சியில் அப்படி கிடையாது, ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது, எல்லாமே 1:1 தான். இது வரைக்கும் ப்ராஃபிட் எம்சிஎக்ஸ் பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது கோல்டில் வந்து 300 பாயிண்ட் வந்து மைனஸ், 300 பாயிண்ட் வந்து நவம்பர் மந்த் மைனஸு, நேச்சுரல் கேஸ் வந்து 31.5 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு, டிசம்பர் மந்தில் வந்து கோல்டு வந்து -200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு, நேச்சுரல் கேஸ் வந்து 51 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, இந்த ஜான் மந்தில் வந்து 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் இருக்கும்போது எல்லாமே வந்து பெர் லாட்டுக்கான ப்ராஃபிட். நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இங்கே கொடுத்துருக்க கால்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்த கால்ஸாக இது எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டு, நேச்சுரல் கேஸும் டவுன் ட்ரெண்டு, கோல்டு வந்து அப் ட்ரெண்டு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க அடுத்த வாரத்துக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை வீடியோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.